ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது எப்படியும் நம்ம கர்ஜனோட டீமுக்கு தான் அந்த எக்ஸ்போல கலந்துக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த வீடியோட எண்ட்ல அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லிங்க் அப்புறம் கர்ஜன் இவங்களுக்கு தான் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். இப்ப நைட் டைம் நம்ம லிங்க் அவங்களோட வீட்டுல டிராப் பண்றதுக்காக கோஜின் தான் அவனுடைய கார்ல கூப்பிட்டு வந்திருக்கான். அவங்கள ப்ரொபோஸ் பண்றதுக்காக ஏதோ செட் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. அதை தான் ஜேங்க் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். இவனும் பிளான் பண்ண மாதிரியே லிங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லிட்டு தனியா வெளியே போறான். நம்மள ப்ரொபோஸ் தான் பண்ண போறான் போல இருக்குன்னு அவங்களே கெஸ் பண்ணிட்டு சிரிச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா லைட் எல்லாம் செட் பண்ணி வச்சு மேரேஜ் ப்ரொபோசல் யாரோ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கோஜின் இதுக்காக தான் நம்மள இந்த இடத்துல வெயிட் பண்ண சொன்ன போல இருக்குன்னு அவங்களும் நின்றுட்டே இருந்தா திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஜே வரான். அவன் இந்த இடத்துல பார்த்தது உங்களோட ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுது. ஏன்னா லிங்க் எதிர்பார்த்துட்டு இருந்ததே கோஜின். லிங்க் எனக்கு ப்ரோபோஸ் பண்றதுக்காக வீட்டுல என்னென்னமோ ரெடி பண்ணி வச்சிருந்தான் போல இருக்கு. அங்க எதுவுமே பண்ணாம நேரம் வீட்டுக்கு வந்து இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப கடுப்பா இருக்கேன்னு சொல்லி அழுதுட்டு ஜே கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நான் அவகிட்ட ப்ரோபோஸ் பண்ணிடலாம்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த ஜே வந்து அவளை ப்ரோபோஸ் பண்ணிட்டான். லிங்க அவன் அக்செப்ட் பண்ணல நினைக்கிறேன். இருந்தாலும் இப்ப உடனே போய் நான் எப்படி அவளை ப்ரோபோஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதே நேரம் நம்ம லிங்க அவனுக்காக நிறைய சாப்பாடு வாங்கிட்டு நேரம் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. என்ன அவனுடைய ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா என்ன? வா சரி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். இவன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது எதுவுமே லிங்க் பாத்துக்கூடாதுன்னு சொல்லி இவனு வேகமா போய் லைட்ல ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லி அவங்க இருந்து எழுந்து வர, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரிவா நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க கிட்ட சாப்பிட ஆரம்பிக்கிறான். என் லைஃப்ல நான் சீக்கிரமே கமிட் ஆகிடுவேன்னு செக் பண்ணும்போது வந்திருந்தது இல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு நடந்தது. இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு ப்ரொபோசல் வந்ததுன்னு சொல்ல இவனும் கடுப்புல அதெல்லாம் சும்மா. அந்த ஜே ஒன்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டான், நீ எதுவும் சீரியஸா எடுத்துக்காதுன்னு மூஞ்ச சோகமா வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆபீஸ்ல ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்காவது எப்படியாவது லிங்க ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவோட இருக்கான். ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது லிங்க் இப்ப நீ போய் என்னோட பிளாட்ல வெயிட் பண்ண, நான் சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லி டோர் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து அவங்களை அனுப்பி வைக்கிறான். லிங்க் இப்பவும் சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா கோஜின் இன்னைக்காவது நம்மள ப்ரொபோஸ் பண்ண போறான் அப்படின்னு அவங்க உள்ள போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே இவன் கையில போன் வச்சுட்டு ரெடியா நின்றுட்டு இருக்கான். சரியான டைம் வரும்போது அவன் உள்ள செட் பண்ணி வச்சிருக்கிற லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி அவங்களை ப்ரொபோஸ் பண்ணலாம்னு. ஆனா அதுக்குள்ள ஒரு புது பிரச்சனை, நம்ம கோஜினுக்கு ஜேங் கிட்ட இருந்து கால் வருது. நம்ம கேம்ல இருக்கிற கேரக்டர் அது அவங்களோடதுன்னு சொல்லி வேற ஒரு பர்சன் காப்பிரைட் கொடுத்திருக்காங்க. இவன் உடனே லிங்க் கால் பண்ணி லிங்க் என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு. நம்ம கேம்ல டிசைன் பண்ணி வச்சிருக்க மேல் கேரக்டருக்கு ஒரு காப்பிரைட் பிரச்சனை வந்திருக்கு. இதை நானே தனியா பாத்துக்கிறேன், இப்ப நீ உன்னோட வீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி நேரம் ஆஃபீஸ்க்கே போயிடுறான். இவன் நேரம் போய் பாஸை மீட் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே தெளிவா சொல்றான். இவன் அந்த பிரச்சனையில மாட்டி விடணும்ன்றதுக்காக யாரோ வேணும்னே இதே மாதிரி ஒரு கேரக்டர் முன்னாடி டிசைன் பண்ணி இப்ப அவங்கள பார்த்துதான் கோஜினோட டீம் டிசைன் பண்ணிருக்காங்கன்னு காப்பிரைட் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்றது பாஸ்க்கு புரியுது. ஆனா இந்த பிரச்சனை அப்படியே விட்டுறக்கூடாது, இது சீக்கிரம் சரி பண்ணி ஆகணும். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் வீட்டுக்கு வரவே இல்லையன்னு சொல்லி லிங்க் என்ன பண்றாங்க, இவனுக்கு கால் பண்ணிட்டு கதவு ஓபன் பண்ணி பார்த்தா வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் ரொம்ப அப்செட் ஆகிட்டான்றது புரிஞ்சுக்கிட்டு லிங்க் இவன் ஹக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கோஜின் இதுக்காக எதுவும் ஃபீல் பண்ணாது, இது சீக்கிரமே சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து கோஜின் எப்பவும் ரெடி பண்ண அந்த கேரக்டர் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது நான் டிசைன் பண்ண கேரக்டர் தான், ஆனா வேணும்னே எல்லாரும் சேர்ந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட அப்பாவும் ஒரு கேம் டெவலப்பர் தான், சின்ன வயசுல நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ண. இவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டப்பறம் தான் நம்ம லிங்க் புரியுது. கோஜினோட அப்பா சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு, ஆனா இந்த கேரக்டரை முன்னாடி ரெடி பண்ணது கோஜின் தான் ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவும் கிடைச்சிருது. கோஜின் அவனோட அப்பா கிட்ட ஆன்லைன்ல சேட் பண்ணிட்டே தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பான். ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதான்னு பாக்கலாம்னு செக் பண்ணிட்டு இருந்தா அடுத்த நாள் ஆபீஸ்ல மீட்டிங் போட்டுறாங்க. கோஜனோட கேம்ல ஸ்பான்சர் பண்ணவங்க எல்லாருமே அவன் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒருத்தவன் ரெடி பண்ணி வச்சிருந்த கேரக்டர் தான் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா, இதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு டைம், இப்படி அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. பதிலுக்கு நம்ம கோஜனும் இது நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது, இது என்னோட ஒர்க், யாரோ வேணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நம்புங்க, நான் இதுல உண்மை என்னன்னு ப்ரூவ் பண்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கன்னு கேக்குறான். அவங்களும் ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் சரி உனக்கு மூணு நாள் மட்டும் தான் டைம்னு சொல்லி பர்மிஷன் தராங்க. அதுக்கப்புறம் கோஜன் கிட்ட இருந்து நம்ம லிங்க் மெசேஜ் வருது, நீ எதுவும் கவலைப்படாத, இது நான் ஃபேஸ் பண்றேன், ஒரு வகையில் இது என்னோட ப்ராப்ளம் தான். சரின்னு நம்ம லிங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன செக்யூரிட்டி கிட்ட இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, கோஜன் அவருடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த பிளாட்ல இருந்து போயிட்டாரு அப்படின்னு. இவன் எங்க போயிருப்பான்னு லிங்கும் பதட்டமாகுது, அவனுடைய நம்பர் கால் பண்ணிட்டே இருந்தா சுவிச் ஆஃப். எப்படியாவது இப்ப கோஜன் எங்க இருக்கான்றது கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்க, இவங்க எல்லாருமே ஒரு டீம் ஆன்லைன்ல கேம் விளையாடுவாங்கல்ல, அப்ப நம்ம கோஜனுக்கு ஒருத்தர் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாரு, எப்படி அவருடைய கான்டாக்டை கண்டுபிடிச்சு அவர் கால் பண்ணி பேசிடுறாங்க. கோஜன் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கானா, கண்டிப்பா அவனுடைய சொந்த ஊருக்கு தான் போயிருப்பான். அந்த அட்ரஸ் எப்படியோ கேட்டு வாங்கிட்டு நம்ம லிங்க் நைட் ஃபுல்லா ட்ரெயின் டிராவல் பண்ணி
எப்படியோ அவன் இருக்கிற இடத்துக்கு நேரடியாக அவனை தேடி வந்துடுறாங்க. இங்கதான் இங்கே இருக்கான்னு தெரியுது. அப்படியே தேடி பார்த்தா பக்கத்தில் வெளியே ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். கோஜின், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ பாட்டுக்கு யார்கிட்டயும் சொல்லாமல் தனியாக கிளம்பி வந்துட்டேன். நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டேன்னு கேள்விப்பட்டதுமே நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? என்ன உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லி ரொம்ப இமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க கால் மணி நேரமா. அவன் காதில் ஹெட்செட் போட்டு உட்காந்துருக்கான் போல இருக்கு. லிங்க் பேசினது எதுவுமே அவன் காதில் வாங்கல. என்னமோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்க்கறேன். அப்போ தான் அவனுக்கு லிங்க் நின்றுட்டு இருக்கிறதே தெரியுது. லிங்க், நீ எப்படி என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்தேன்னு கேட்க அவங்களும் இப்போ தான் யோசிக்கிறாங்க. நல்ல வேலை நமக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னது எதுவுமே அவன் காதில் வாங்கலன்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நீ இவ்வளோ நேரம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது, என்ன சொன்னால் அதை மறுபடியும் சொல்லுன்னு கேட்குறான். பதிலுக்கு இவங்க நம்ம மேலே பயங்கர கோபத்தில் இருக்க, இப்போ நான் இங்கிருந்து போகிறேன்னு சொல்லி போக ட்ரை பண்ணுறாங்க. இவன் வந்து தடுத்து பேசுகிறான். நீ நைட்டு ஃபுல்லாக சரியாக தூங்காமல் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்க, ஏன் அப்படிலாம் பண்ணேன்னு கேட்குறான். கோஜின், இது எல்லாத்துக்கும் காரணமே நீ தான். என்கிட்ட நீ எதுவுமே தெளிவாக சொல்லாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பயந்து தான் நான் உன்னை தேடி இந்த இடத்துக்கே வந்தேன். உனக்கு நிறைய டைம் கால் பண்ணிகிட்டே இருந்தேன், உன்னுடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்ததுன்னு சொல்ல அது சார்ஜ் காலி ஆகிடுச்சுன்னு அசல்ட்டாக சொல்கிறான். அவங்க அழுதுகிட்டே அவனை திட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கோஜின் கடைசியில் உங்களை ப்ரொப்போஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடறான். லிங்க், நீ இப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை ப்ரொப்போஸ் பண்ணலாம் நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன், எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ ஒர்க் டென்ஷனில் இருக்கோன்றது உனக்கே தெரியும். ஆனால் உன்னை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. எனக்கு நான் கோஜினாக இருந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லலை, நீ ஸ்டிக்கிட் ஆஃப் ஐடி யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்கிறான். கடைசியாக என்னோட லவ் உங்ககிட்ட சொல்லலாம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் இப்போயாவது அதுக்கான டைம் வந்ததுன்னு சொல்லி லிங்க கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் அவன் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் பக்கத்தில் ரெண்டு சின்ன பசங்க உட்காந்துருக்காங்க. அதனால வேற வழி இல்லாமல் நம்ம கோஜின் லிங்க சும்மா ஹக் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா நடந்து போகும்போதுல நம்ம கோஜின் அங்கே வர்றவங்க கிட்ட லிங்க இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். இந்த பொண்ணு யாருன்னு கேட்டாலே இவங்களோட பேர் லிங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லி தான் இன்ட்ரோ பண்ணுறான். கோஜின், நீ தனியாக இந்த இடத்துக்கு வந்துட்டு அதெல்லாம் ஓகே, நம்ம கேமில் இருக்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி கிடைச்சதா இல்லையா? உன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு எப்படியும் ப்ரூவ் பண்ணிடுவேன்னு சொல்லி நம்ம டீமில் இருக்கிற எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ப்ரூஃப் கிடைக்கும் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்டுடியோ இங்கே தான் இருக்கு. அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ அப்படியே கட் பண்ண அந்த ஜெயங்க தான் காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் கூட வெளியே ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். கோஜினி இவங்ககிட்ட சொல்லாமல் திடீர்னு இங்கே போயிட்டான்னு அவன் மேலே இவன் செம்ம கோவத்தில் இருக்கான் போல இருக்கு. நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இங்கே இருக்கேன், அவனுக்கு ஏதாவதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன்றது கூட அவனுக்கு தெரியல போல இருக்கு. என்கிட்ட சொல்லாமல் எப்படி அவனால் இதை பண்ண முடிஞ்சதுன்னு கேட்க அசிஸ்டண்ட்டே இவனுடைய டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணி விடுறதுக்காக பேசுகிறாங்க. ரொம்ப நேரமாக இதே விஷயத்தை பற்றி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான்ல, அதனால தான். நீங்கள் இத்தனை மாசமாக டேட் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு திடீர்னு பிரேக்கப் பண்ணி பிரிஞ்சிட்டேன்னு வந்து சொல்கிறீங்க. எத்தனை நாள் நீங்கள் பிஸியாக இருக்கும்போது உங்களுக்கு பதிலாக அந்த பொண்ணுகிட்ட நான் சேட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வகையில் பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணுறதுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் அசால்ட்டாக வந்து அந்த பொண்ணு என்ன பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்க. கடைசி நேரத்தில் தான் எனக்கே இது தெரியுது. அசிஸ்டண்ட் என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவன் அந்த பொண்ணை நினச்சி தான் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் போல இருக்குன்னு தப்பாக புரிஞ்சிக்கிட்டாங்க. இப்போ எதுக்கு நீ இந்த கற்றுக்கிட்டு இருக்க? என்கிட்ட சொல்லாமல் திடீர்னு என்னை விட்டுட்டு போயிட்டான்னு இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதே கோஜனை பற்றி, அந்த பொண்ணை பற்றி கிடையாது. தெரியாமல் நம்ம கதையை வேறு பேசிட்டோமேன்னு சொல்லி அசிஸ்டண்ட்டும் வேகமாக எழுந்து அங்கேருந்து வெளியே போக ட்ரை பண்ணுறாங்க. ஜியாங்க எழுந்தாமான்னு என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ஃப்ரெண்ட்டில் வர அவன் வழுக்கி அந்த டேபிளில் இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறான். மேலே இருக்கிற சூடான ஃபுட்லாம் மேலே பட்டுருது. அசிஸ்டண்ட்டு வேகமாக ஓடி வந்து, மிஸ்டர் ஜியாங் உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போன அப்புறம் கூட வெளியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க தனியாக. எல்லா தப்பும் என் மேலே தான். மிஸ்டர் ஜியாங் என்கிட்ட பேசுறதுக்காக எழுந்து வரும்போது தான் அப்படிலாம் ஆயிடுச்சு. கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் அவன் அடிப்பட்ட இடத்துல மெடிசன்ஸை போட்டுட்டு இருக்கான். நீ சாரி சொல்றதுக்காக வந்திருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் பயப்படாமல் உன்னுடைய வேலையை பாரு, நான் உன்னை வேலையை விட்டுலாம் தூக்கிட மாட்டேன், அதே மாதிரி உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இப்போ இவன் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்படி இவனை விட்டுட்டு போகிறதுக்கு அசிஸ்டண்ட்டுக்கு மனசே இல்லை. மிஸ்டர் ஜியாங் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி மெடிசன்ஸ்ல இவங்க தான் வாங்கி போட்டு விட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு ஆயில்மெண்ட் எடுக்கிறதுக்காக போகும்போது ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போதான் ரொம்ப பொறுப்பாகவே டவுட் கேட்கறதுக்காக வராரு. ஜியாங் கிட்ட டவுட் கேட்கலான்னு வந்தவர் அவனை இப்படி பார்த்ததும் அவங்ககிட்ட எதுவுமே பேசல. நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்க ரெண்டு பேரும் முக்கியமான வேலையில் இருக்கீங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான் நம்ம அசிஸ்டன்ட், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போய் ஆகணும்னு சொல்லி மெடிசன்ஸ் ஜியாங் கிட்டே கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோஜினை காட்டுறாங்க. அவனுடைய அப்பா ஸ்டூடியோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பான்ல, அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்கே தான் வந்திருக்கான். அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது சின்ன வயசில் அவனோட அப்பா கூட அவன் இங்கே தான் இருந்திருப்பான், அது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பார். அவரை மீட் பண்ணுறதுக்காக வரும்போது தான் நம்ம கோஜின், நானும் ஃபியூச்சரில் உங்களை மாதிரி ஒரு பெரிய கேம் டெவலப்பர் ஆவான். அவன் அப்பா சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டு தான் இவன் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் கோஜினுடைய அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய கம்பெனியிலிருந்து அவருக்கு ஜாப் கிடைக்குது. அதுக்காக தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாரு. இதை என்ஜாய் பண்ணான்னு பார்த்தா அவருக்கு அவருடைய ஒய்ஃப்க்கு நடுவில் வீட்டில் நிறைய பிரச்சனை. நீங்கள் எப்போவுமே உங்களுடைய வேலை தான் முக்கியம்னு இருக்கீங்க, நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஒரு ஃபேமிலியாக நம்ம மூணு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் அப்படி இருந்ததே இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராமல் அந்த கேமை டெவலப் பண்ணுறதுலேயே இருந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலான்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் கோஜினை என் கூட என்னோட ஊருக்கு கூப்பிட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோஜின் வந்து இந்த விஷயத்தை பற்றி அவனுடைய அப்பா கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு இப்போ தான் சரியான ரிசல்ட் கிடைக்குது, இன்னும் நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ண போதும், நம்ம ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு அவருடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறதுக்காக போயிருப்பார். ரொம்ப நாள் இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. எப்போவுமே சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் ஓவர் டைம் ஒர்க் பார்த்துட்டு இருந்ததுனால கோஜினோட அப்பாவுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்
பொண்ணும் வந்து அவர் கடைசியில் இறந்தே போயிட்டாரு. இப்படி அவன் லைஃப்ல நடந்தது எல்லாத்தையுமே லிங்க் கிட்ட சொல்லிட்டு நம்ம கேம்ல அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சும்மா விட போறதில்ல, ப்ரூஃபை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லி லிங்க் கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்டுடியோ ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல. அதனால நம்ம கோஜன் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேமர் ஒருத்தவன் இந்த இடத்துல இருக்கான்ல, அவனோட அப்பாவை மீட் பண்ணி பேசுறதுக்காக தான் நம்ம கோஜன் வந்திருக்கான். ஏன்னா கோஜனோட அப்பாவை அவருக்கு நல்லா தெரியும். கோஜன் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு எப்படி இருக்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காரு. நான் ஒரு முக்கியமான வேலையா தான் உங்களை தேடி வந்திருக்கேன், ஒரு கேம் டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதை கேட்டதுமே அவருடைய ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுது. உன் அப்பாவோட லைஃப்ல என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீ அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கிறன்னு கேக்குறாரு. இது உனக்கு வேணாம் வேற ஏதாவது ஜாப்க்கு போகணும்னு சொல்றாரு. இவன் கேட்க மாட்டான், என் அப்பா யூஸ் பண்ண பழைய கம்ப்யூட்டர் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா, சரி நீ இவரும் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோஜனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க நினைச்ச மாதிரி எல்லாத்தையுமே தேடி பார்த்து கடைசியில் டீட்டெயில்ஸும் எடுத்துக்கிறாங்க. கோஜன் உன்னோட அப்பா இந்த கேம் டெவலப் பண்றதுக்காக எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. அந்த டைம்ல மட்டும் ரிலீஸ் ஆகிருந்தா பெரிய லெவல் ஹிட் ஆகிருக்கும், ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. இப்ப உன்னோட ஒர்க்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, கண்டிப்பா உன்னோட ப்ராஜெக்ட் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும்னு சொல்லி அவன் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல ஸ்டே பண்றதுக்காக வந்திருக்காங்க. லிங்க நிறைய டிராமா பார்ப்பாங்க போல இருக்கு, அவங்களா இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்திருக்கோம், எப்படியும் ஒரு ரூம் தான் இருக்கும், ஒன்னவே ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல, ரெண்டு பேருக்கு தனித்தனி ரூம் கிடைச்சிருது. கடைசியா நம்ம கோஜன் என்ன பண்றான், லிங்க் அவங்களுடைய ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி நீ அவனோட திங்ஸ் எல்லாம் அங்க வச்சுட்டு இங்க வந்துரு, நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்றான். அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இவங்களும் மேக்கப் எல்லாம் போட்டு வராங்க நம்ம கோஜன் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. அவங்க உள்ள என்டர் ஆகும் போது என்னமோ ஒரு சேஞ்ச் தெரியுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே போய் ஒன்னு உட்காந்து அந்த ப்ரூஃப் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஷாக்கு, அவனோட அப்பா டிசைன் பண்ண அந்த கேரக்டர் அவர் யாருக்கும் ஆல்ரெடி சேல் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ல போட்டுருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம கோஜனுக்கு தெரியாது இல்ல, அதனாலதான் அவர் ரெடி பண்ண அந்த கேரக்டருக்கு காப்பிரைட் பிரச்சனை வந்திருக்கு. சின்ன வயசுல அவனுடைய அப்பா கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு இருந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறான். நம்மளுடைய கேமுக்கு எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணலாம்னு ஒரு தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வர கோஜன் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கும் போதுதான் அவன் சொல்றதை வச்சுதான் ஒரு ஐடியாவே அவர் கிடைச்சிருக்கும். அவர் நினைச்ச மாதிரியே ஒரு கேரக்டரையும் பர்ஃபெக்டா டிசைன் பண்ணி முடிச்சிருக்காரு. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவனுடைய அப்பா கூட சின்ன வயசுல அவன் சாட் பண்றதுக்கு அடிக்கடி ஒரு ஆப் யூஸ் பண்ணிருப்பான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணி பாக்குறேன், இப்ப அவர் சில மெசேஜ் அனுப்பி வச்சிருக்காரு. கோஜன் இந்த மெசேஜ் எப்ப பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல, உன்னை மீட் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா எனக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் பிரச்சனையா இருக்கிறதுனால என்னால வந்து உங்ககிட்ட பேச முடியல. நம்ம ஸ்டுடியோல இவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களும் வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, என்னால தனியா இந்த கேம் இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட ஒர்க் எல்லாத்தையுமே சேல் பண்ண போறேன்னு தான் இது முடிச்சிருப்பாரு. நம்ம ரெண்டு பேருடைய ஐடியாவில உருவாகி இருக்கிற அந்த கேரக்டரை நான் சேல் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்ப அவ்வளவுதானே எல்லாமே முடிஞ்சதா அப்படின்னு இவன் அழுதுட்டே உட்காந்துருக்கான். லிங்க் தான் அடுத்த மெசேஜ் ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறாங்க, ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்குது. கோஜனோட அப்பா யாருக்கு அந்த கேரக்டர் சேல் பண்ணாரோ அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அதோட ஓனரா இருக்க முடியும். ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி அதுக்கான டைம் முடிஞ்சதும் எப்பவுமே அதுக்கான ஓனர் நம்ம கோஜன் மட்டும்தான். இதை படிச்சு பார்த்ததும் நம்ம கோஜனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஃபியூச்சர்லாம் ஒரு பெரிய கேம் டெவலப்பர் ஆவான்னு கெஸ் பண்ணி தான் அவனுடைய அப்பா இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு ப்ரூஃப் போதும் அந்த கேரக்டர் இவனோடதுதான் சொல்லி ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் போய் ப்ரூவ் பண்றதுக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க, ஸ்பான்சர் தந்திருந்து அந்த டைம் முடிஞ்சிருச்சு. கோஜன் திரும்ப வருவானா மாட்டானு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சர்ப்ரைஸ் தர மாதிரி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறான், அதுவும் கையில ப்ரூஃபோட. அவ்வளவுதான், இவனுக்கு காப்பிரைட் தந்திருக்க அந்த கம்பெனிக்கு அந்த ப்ரூஃப் சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் கோஜனுக்கு அவனுடைய ப்ராஜெக்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கான். அவனை பார்த்ததுமே டீம்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வந்து பேசுறாங்க, ஒருத்தவனை தவிர. ஜியாங் மட்டும் தான் அவன் மேல இன்னும் கோவமா இருக்கான். எப்படி நீ என்கிட்ட சொல்லாம இங்க இருந்து தனியா போலான்ற கோவம் தான் அவனுக்கு. அதுக்கப்புறம் செம்ம டயர்டா இருக்கு நம்ம கோஜன் அவனுடைய கேபின்ல போய் தூங்கிட்டு இருக்கும் போது லிங்க அவனை பாக்குறதுக்காக வராங்க. அவனை கிட்ட உட்காந்து பாத்துட்டு அவனுக்கு தெரியாம அங்கிருந்து எழுந்து போயிடலான்னு பார்த்தா கரெக்டா எழுந்திரிச்சிடறான். இதான் சான்ஸ், அவன் லிங்க கிஸ் பண்றதுக்காக போயிடுறான். ஆனா எப்பவும் போல மறுபடியும் ஒரு டிஸ்டர்பன்ஸ், வே ஒரு விஆர் ஹெட்செட் போட்டுட்டு கேம் விளையாடிட்டு இந்த பக்கமா தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவன் கண்ணில் பட்டுக்கூடாதுன்னு சொல்லி இவங்களும் அப்படியே நைஸ் எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறாங்க. லிங்க் அங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம கோஜன் அந்த விஆர் ஹெட்செட் கொஞ்சம் தெரியா அப்படின்னு அதை வாங்கி தலையில மாட்டிட்டு கேம்ல யாரையோ போட்டு அடிக்கிற மாதிரி அந்த வேவ் போட்டு அடிச்சுட்டு இருக்கான் தேவையில்லாம வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்காக. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம கோஜனோட டீம்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து அசிஸ்டன்ட் தந்துட்டு இருக்காங்க. நல்லா ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிஃப்ட்லாம், முக்கியமான ரூல் என்னன்னா அவங்க கமிட்டடா இருக்கக்கூடாது, சிங்கிளா இருக்கணும். லிங்க் தான் இப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல, ஆனா அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. நானும் சிங்கிள் தம்பான்னு சொல்லி அந்த கிஃப்ட சந்தோஷமா வாங்கிட்டு இருக்கிறது கோஜன் வேற பாத்துறான். லிங்க் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவங்களை தனியா கூட்டு போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஆனா இந்த விஷயத்தை பத்தி நீ வெளியே சொல்லாம சிங்கிள்னு சொல்லி கிஃப்ட் வாங்கிட்டு இருக்க. இவன் கோவமா இருக்கான்றது புரிஞ்சுக்கிட்டு நம்ம லிங்க் என்ன சொல்றாங்க, சரி இப்ப என்ன உனக்கு ஏதாவது வேணும்னா கேள்னா வாங்கி தரேன், இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் இப்ப காஃபி குடிக்கிறதுக்கு ஒன்னா வெளியே போலாம். இவங்க வெளியே நடந்து போகும்போது நம்ம கோஜன் என்ன பண்றான், அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து வரான். லிங்க் பதறிட்டு இருக்காங்க, நம்ம டேட் பண்ணிட்டு இருக்கோம் வேற யாருக்கும் தெரியாது, ஒருவேளை நம்மள ஒன்னா பாத்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு. இப்படி அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் ஷின்சி வேற வந்துடுறாங்க. லிங்க் நீ என்ன திடீர்னு மிஸ்டர் கோஜன் கூட வெளியே வந்திருக்க, அதுவும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்க மாதிரி தெரியுது. உடனே உங்களும் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே காஃபி வாங்கி ட்ரீட் வைக்கிறதா கோஜன் சொல்லியிருந்தாரு. அது எல்லாத்தையுமே அவரால் மட்டும் எடுத்துட்டு போக முடியாது இல்ல, அதுக்கு தான் அவர் ஹெல்ப் பண்றதுக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இதை பொறுமையா கேட்டுட்டு இருக்க நம்ம கோஜன் என்ன பண்றான், நிறைய காஃபிலாம் ஆர்டர் பண்ணி இது எல்லாத்தையும் நீயே எடுத்துட்டு வான்னு சொல்லி அவங்களை தூக்கிட்டு வர விட்டுறான். அவங்களால தூக்க முடியாம தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. கோஜன் தான் சரி போனா போகட்டும் அதையும் வாங்கிடுறான். நம்ம ரெண்டு பேரும் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, இப்ப
எதுக்காக இதை மூடி மறைச்சிட்டு இருக்கோ அதை நீ வெளியவே சொல்லிடலாம்ல. லிங்கம் இதுக்கு சரின்னு சொல்றாங்க, ஆபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் யாருக்கும் தெரியாம கோஜினு தான் பாக்குறாங்க. அப்படியே இன்டெரக்டா யாருக்கும் புரியாத மாதிரி லவ் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. கோஜினுக்கு மட்டும் இதெல்லாம் புரியுது. பிரேக் டைம்ல மட்டும் தனியா உட்காந்து அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. நீ நினைச்ச மாதிரியே கோஜினும் நீ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அப்படின்னா இப்ப நீங்க ஆபீஸ்ல எங்க போனாலும் பேரா தானே போயிட்டு இருக்கீங்க. பதிலுக்கு லிங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க இது யாருக்கும் தெரியாம தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா வர்ற நம்ம கோஜின் இது எல்லாத்தையுமே கேட்டுறோம். லிங்க், நீ பேசுறத பார்த்தா கடைசி வரைக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டா தான் வச்சிருப்ப போல இருக்கு. அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி அவங்க சமாளிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கோஜின் இதை விடுற மாதிரி இல்ல. எங்க வேற எதை பத்தி யோசிக்காம இப்பவே வந்து நீ ஹக் பண்ணி பாக்கலாம், எனக்கு என்ன பயம் சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வராங்க. ஆனா ஆப்போசிட்ல பார்த்தா ஜியாவு, அவன் கண்ணில் பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கோஜினை ஹக் பண்ணாம அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்ப ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்பறம் ரெண்டு பேரும் அவங்களுடைய பிளாட்ல தான் இருக்காங்க. என்ன பேசுறது என்ன ஆரம்பிக்கிறதுனே தெரியல. கோஜின் மெசேஜ் பண்ணுவான்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த லிங்க் ஏன் நமக்கு மெசேஜ் பண்ணாம இருக்கான்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா இதே நேரம் லிங்கோட ஃப்ரெண்ட் வேற அவங்களுக்கு கால் பண்ணி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லிங்க், நீ என்ன கால் பண்ண உடனே அட்டன் பண்ற? நீ லவ் பண்ணிட்டு இருக்க, எப்படியோ மணிக்கணக்கா பேசிட்டு இருப்ப, பிஸின்னு வரும்னு நினைச்சேன். நாங்க ரொம்ப டீசென்ட்னு சொல்லி உங்களை சமாளிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வெளியிருந்து காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா கோஜின் தான் வந்திருக்கான். அவங்க ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு லிங்கும் கோஜின் கிட்ட போய் என்னென்னமோ ரொமான்டிக்கா ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க மேக்கப் பெர்ஃபியூம்ல ஓவரா போட்டுருக்கிறதுனால திடீர்னு அவனுக்கு தும்மல் வந்துருது. அவனை கிஸ் பண்ணலான்னு கிட்ட போயிருப்பாங்க, அந்த பிளான் ஃபெயிலியர். ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, உள்ள வந்து அவங்க கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது லிங்க் எப்படி தைரியமா உனக்கு கிஸ் பண்ணிடுறாங்க. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.